தலைப்புச் செய்திகள். தில்லி செங்கோட்டை பகுதியில் பலத்த பாதுகாப்பு, தீவிர கண்காணிப்பு. விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை. இந்தியாவிலிருந்து 9 நாடுகளுக்கு 60 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பி வைப்பு. ஐநாவில் இந்திய பிரதிநிதி தகவல். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் சென்னை மெரினாவில் திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கூடுதலாக 200 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வாங்குகிறது அமெரிக்கா. தடுப்பூசி போடும் பணிகளை தீவிரப்படுத்த முடிவு. விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி வரும் 31ஆம் தேதி மாநிலங்களவை கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு கூட்டவுள்ளார். தில்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இக்கூட்டம் நடைபெறும். முன்னதாக 29ஆம் தேதி கூடும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் மாநிலங்களவை கூட்டத்தை எத்தனை நாள் நடத்துவது என்று முடிவு செய்யப்படும். பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக வரும் 30ஆம் தேதி அனைத்துக் கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவை வருகிற 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நடைபெறும். இரண்டாவது கட்டமாக மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறும். நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி 2021-22ஆம் ஆண்டுக்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. தலைநகர் தில்லியில் விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து கூடுதலாக காவல்துறை மற்றும் துணை ராணுவப்படை வீரர்களை மத்திய உள்துறை அமைச்சகம் குவித்துள்ளது. தில்லி டிராக்டர் பேரணியில் ஈடுபட்ட விவசாயிகளில் சிலர் காவல்துறையினரின் தடுப்பு அரண்களை மீறி விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சூழலில் தில்லி சட்டம் ஒழுங்கு குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் உள்துறை செயலாளர் அஜய் பல்லா, தில்லி மாநகர காவல்துறை ஆணையாளர் ஸ்ரீவத்சபா மற்றும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தில்லி சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து அமித்ஷா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தலைநகரில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க கூடுதலாக 15 கம்பெனி துணை ராணுவப்படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 10 கம்பெனிகள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் என்று மத்திய அரசின் வட்டாரங்கள் தெரிவித்தன. விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து தலைநகர் தில்லியில் உள்ள செங்கோட்டை பகுதியில் தீவிர கண்காணிப்பும் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. நேற்று விவசாயிகள் போராட்டத்தின்போது நிகழ்ந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்ததை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. லால் குயிலா மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவு பகுதி மற்றும் வெளியேறும் பகுதி மூடப்பட்டுள்ளது. ஜமா மஸ்ஜித் மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவு பகுதி மூடப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிலையம் அறிவித்துள்ளது. இந்த சூழலில் தில்லி விவசாயிகள் வன்முறை தொடர்பாக 15 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. தில்லியில் சில விவசாய அமைப்பினரால் நடத்தப்பட்ட டிராக்டர் பேரணியில் பல்வேறு அத்துமீறல்கள் நடத்தப்பட்டதால் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என அரசியல் கட்சித் தலைவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் அமைதி காக்க வேண்டும் என தில்லி காவல்துறையினர் வலியுறுத்தினர். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங், தில்லியில் அமைதியாக நடைபெற்று வந்த விவசாயிகள் போராட்டத்தில் சிலர் வன்முறையில் ஈடுபட்டுள்ளது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். இதனையடுத்து விவசாய தலைவர்கள் தங்களுக்குள்ளாக ஆலோசனை நடத்தி டிராக்டர் பேரணியை நிறுத்தி வைத்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பேரணியில் வன்முறை நேர்ந்துள்ளதால் அனைத்து விவசாயிகளும் உடனடியாக தில்லியை விட்டு வெளியேற வேண்டும் என்று அம்ரீந்தர் சிங் வலியுறுத்தியுள்ளார். இதேபோல ஹரியானா மாநிலத்திலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் எந்த சூழ்நிலையிலும் இடையூறு ஏற்படாத வகையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு காவல்துறை உயரதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் உத்தரவிட்டுள்ளார்.
கொரோனாவை ஒழிக்கும் பணியில் உலகம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பின் மாநாட்டில் காணொலி மூலம் பங்கேற்று உரையாற்றிய அவர், தொற்று நோயியல் போக்குகளில் பரவலான ஏற்றத்தாழ்வு இருந்தபோதிலும் தடுப்பு நடவடிக்கை, செயல்திறன் மற்றும் ஒத்துழைப்பு உத்திகளை கடைபிடிப்பதன் மூலம் தொற்று நோயை தோற்கடிக்கும் முனைப்பில் உறுப்பு நாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டார். 2020 ஆண்டு விஞ்ஞானத்தின் ஆண்டு என்று குறிப்பிட்ட ஹர்ஷ்வர்தன், அனைத்து உறுப்பு நாடுகளும் கொரோனா சவால்களை எதிர்கொள்ள சுகாதார சேவைகளை அனைவருக்கும் கிடைக்கச் செய்யவும், குறைந்த விலையில் தரமான மருந்து கிடைப்பதை உறுதி செய்யவும் தங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நாட்டின் கலாச்சார பன்மைத்துவத்தை வெளிப்படுத்தும் பாரத் பர்வ் என்ற தேசிய கண்காட்சியை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா நேற்று தொடங்கி வைத்தார். தொடக்க விழா நிகழ்ச்சியில் பேசிய மக்களவைத் தலைவர், இந்த தேசிய கண்காட்சி நிகழ்வு நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கலை, கலாச்சாரம், உணவு பழக்கங்கள், உடை மற்றும் பாரம்பரியம் ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் முன்னிலையில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மத்திய சுற்றுலாத்துறையின் சார்பில் தில்லி செங்கோட்டையில் 2016 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று தொடங்கி நடத்தப்பட்டு வரும் இந்த தேசிய கண்காட்சி இணையதளம் வாயிலாக தொடங்கி வைக்கப்பட்டது. பொதுவாக பல மாநிலங்களின் கலாச்சாரம், சுற்றுலா தலங்கள், கைவினைப் பொருட்கள், உணவுகள் ஆகியவற்றை சித்தரிக்கும் அரங்குகள் அமைக்கப்பட்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். கொரோனா தொற்று நெறிமுறைகள் காரணமாக இந்த ஆண்டு பாரத் பர்வ் தேசிய கண்காட்சி மெய்நிகர் முறையில் நடத்தப்படுகிறது. வரும் 31 தேதி வரை நடைபெறும் இந்த தேசிய கண்காட்சியினை www.bharatparv2021.com என்ற இணையதளத்தின் வாயிலாக பார்க்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சி நாட்டு பற்றியும் வளமான பன்முக கலை கலாச்சாரத்தையும் பறைசாற்றும் விதமாக இருக்கும் என்று சுற்றுலா அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து 9 நாடுகளுக்கு 60 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டுள்ளன. ஐநா பாதுகாப்பு சபையில் சர்வதேச அமைதி, பாதுகாப்பை பராமரித்தல் என்ற தலைப்பில் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி கே நாகராஜ், உலகிலேயே அதிக தடுப்பூசி தயாரிக்கும் நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டார். தடுப்பூசி தயாரிப்பு விநியோகத்திறன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பலனளிக்க வேண்டும் என்ற பொறுப்பை இந்தியா நிறைவேற்றி வருவதாக அவர் கூறினார். 9 நாடுகளுக்கு தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மேலும் பல்வேறு நாடுகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பல கட்டங்களாக தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்படும் என்று உறுதியளித்தார். உலக சுகாதார நிறுவனத்தின் தடுப்பூசி அமைப்புக்கும் இந்தியா படிப்படியாக தடுப்பூசிகளை அனுப்பும் என்றும் ஐநா பிரதிநிதி தெரிவித்தார். ஐநா தடுப்பூசி திட்டப் பணிக்கு இந்தியா $15 கோடி வழங்க உறுதிமொழி அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். வைரஸ் தொற்றிலிருந்து அனைவருமே பாதுகாக்கப்பட்டால்தான் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் அனைவருக்கும் சமமாக கட்டுப்படியாகக்கூடிய விதமாக கொரோனா தடுப்பூசி கிடைக்கச் செய்வது நமது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்றும், இதற்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் ஐநா பிரதிநிதி நாகராஜ் தெரிவித்தார். நாட்டில் நடப்பு கரிஃப் பருவத்தில் மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின்படி சுமார் 85 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவுப் பொருள் வழங்கல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2020-21 ஆண்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இம்மாதம் 25 தேதி வரையில் சுமார் 587 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு செய்யப்பட்ட கொள்முதல் அளவு விட 20.28% அதிகம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பஞ்சாப் மாநிலத்தில் மற்றும் 203 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கரிஃப் பருவத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தின்படி 110,934 கோடி ரூபாய்க்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 84.71 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெண் ராணுவ அதிகாரிகள் தங்களுக்கு நிரந்தர ஆணையம் வழங்க கோரி தொடர்ந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. முன்னதாக ராணுவத்தில் உள்ள பெண் அதிகாரிகளுக்கு ஆண்களுக்கு வழங்கப்படுவது போல நிரந்தர ஆணையம் வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்ற உத்தரவுபடி நிரந்தர ஆணையம் வழங்குவதை இதுவரை இந்திய ராணுவம் 50% கூட நடைமுறைப்படுத்தவில்லை என்று 17 பெண் அதிகாரிகள் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதுகுறித்த செய்தியாளர்களை சந்தித்த பெண் அதிகாரிகளின் வழக்கறிஞர்,
கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் நிரந்தர ஆணையம் அமைக்க மத்திய அரசை அறிவுறுத்தியும் மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறினார். சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் திறந்து வைக்கப்பட்டது. தற்போது நடைபெற்று வரும் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று ஜெயலலிதாவின் நினைவிடத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை வகிக்கிறார். அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். தொடர்வது விரைவு செய்திகள். நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதை தொடர்ந்து மகாராஷ்டிரா, மணிப்பூர், ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. பல்வேறு கட்டங்களாக திறக்கப்படும் பள்ளிகள் அரசு வழங்கியுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான பள்ளிகளில் முதல் கட்டமாக 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே வகுப்புகள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் CBSE பாடத்திட்டத்தில் பயிலும் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வரும் மே மாதம் 4ஆம் தேதி பொதுத் தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மற்ற பாடத்திட்டத்தில் பயிலும் மாணவர்களுக்கும் மே மாதமே தேர்வு நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மசூதி கட்டும் பணிகள் அடையாளப்பூர்வமாக நேற்று தொடங்கப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அயோத்தியில் உள்ள தானிப்பூர் கிராமத்தில் மசூதி கட்ட மத்திய அரசு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கியுள்ளது. அந்த இடத்தில் நேற்று இந்தோ இஸ்லாமிய கலாச்சார அறக்கட்டளையின் தலைவர் ஜாஃபர் அகமது ஃபரூக்கி கட்டுமான பணிகளை அடையாளப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், மசூதி அமைய உள்ள வளாகத்தில் நூலகம், ஆய்வு மையம், உணவகம், மருத்துவமனை ஆகியவை அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய தலைவர்களுடன் இந்து மத தலைவர்களும் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏர்வாடா சிறையிலிருந்து அம்மாநில அரசு சிறை சுற்றுலா என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே நேற்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்த ஏர்வாடா சிறையில்தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் பலர் சிறை வைக்கப்பட்டனர் என்றும், சிறை சுற்றுலா என்ற புதிய திட்டத்தின் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், பொதுமக்கள் நாட்டின் வரலாற்றை நன்கு அறிந்து கொள்ள உதவியாக இருக்கும் என்றும் கூறினார். இந்த சிறை 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பதும், இங்கு மகாத்மா காந்தி, பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தின் பொழுது ஆங்கிலேயர்களால் சிறை வைக்கப்பட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆதிவாசி மேளா எனப்படும் பழங்குடியினர் கண்காட்சி நேற்று தொடங்கியது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் காலை 11 மணி முதல் மாலை 7 மணி வரை பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த கண்காட்சி 1951ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும், நாட்டிலேயே இதுதான் பழமையான கண்காட்சி என்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் குகா பூனம் டபாஸ்குமார் கூறியுள்ளார். ஒடிசா மாநில அரசு பழங்குடியினர் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறை, படைப்பாற்றல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மின்சார பேருந்து சேவை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர் அட்மிரல் டி கே ஜோஷி நேற்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தை மின்துறை அமைச்சகத்தின் துணை நிறுவனமான NTPC வித்யுத் வியாபார் நிகாம் லிமிடெட் செயல்படுத்துகிறது. மேலும் இந்த நிறுவனம் பெங்களூரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 90 மின்சார பேருந்துகளை வழங்க உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த 8 மாதத்தில் முதல் முறையாக கொரோனா தொற்றின் இறப்பு விகிதம் 1.49% குறைந்துள்ளது என்றும், முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இறப்பு எண்ணிக்கை 120 பதிவாகியுள்ளது என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதேபோல் குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கையும் படிப்படியாக உயர்ந்து 96.91% அதிகரித்து வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் ஒரே நாளில் 13,320 பேர் குணமடைந்துள்ளதால் இதுவரை குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,359,305 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பினால் 137 பேர் உயிரிழந்துள்ளதை தொடர்ந்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 153,724 ஆக அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 176,498 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழகத்தில் நேற்று புதிதாக 523 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 595 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 818,742 ஆக அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக நோய் தொற்றினால் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 12,325 ஆக உயர்ந்துள்ளது. 4,736 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று 168 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,836,681 ஆக அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 21,67,092 ஆக அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 7,28,42,517 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி கடந்த 16 தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 11 நாளான நேற்றும் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் சிறப்பாக நடைபெற்றது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு குறைவான எண்ணிக்கையிலான தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டன. இதன் மூலம் நாடு முழுவதும் 20,29,424 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களில் நேற்று 5,615 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிக்கல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலகச் செய்திகள். அமெரிக்காவில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசு கூடுதலாக 200 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வாங்க திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் வரும் கோடை காலத்திற்குள் 300 மில்லியன் மக்களுக்கு 600 மில்லியன் தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவின் வளர்ச்சிக்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கும் பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அமெரிக்க அரசு ஃபைசர் மற்றும் மாடர்னா ஆகிய நிறுவனங்களிடமிருந்து தலா 100 மில்லியன் தடுப்பூசிகள் கூடுதலாக வாங்க திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் தடுப்பூசி வாங்குவது 50% அதிகரித்துள்ளதாகவும் இது அமெரிக்க மக்கள் அனைவருக்கும் போதுமானதாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் இன்று நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டில் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் காணொலி மூலம் பங்கேற்கிறார். கொரோனா ஊரடங்கிற்கு மத்தியில் நடைபெறும் இம்மாநாட்டில்
பொருளாதார நிபுணர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டாவோஸ் மாநாட்டில் பங்கேற்பதை அந்நாட்டு செய்தி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பொருளாதார தடையை கொண்டுவர முயற்சி செய்து வரும் சூழலில் இந்த மாநாட்டில் புட்டின் பங்கேற்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இத்தாலிய பிரதமர் ஜியூசிப்பே கான்டே தாம் பதவி விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பெரும்பான்மையான ஆதரவோடு தாம் மீண்டும் ஆட்சியமைப்பதற்காகவே இந்த ராஜினாமாவை செய்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். கட்சிகளுடன் ஆலோசித்து நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இத்தாலி அதிபர் செர்ஜிலோ மேட்ரலா ஜியோசிபி கான்டேவின் ராஜினாமா கடிதத்தை பெற்றுக் கொண்டார். பொருளாதார வளர்ச்சியில் 2021 ஆண்டில் இந்தியா 11.5% வளர்ச்சி விகிதத்தை அடையும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்று பாதிப்புக்கு பிறகு இரட்டை இலக்க சதவீதத்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2020 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 8% சுருங்கியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2022 ஆண்டு கூடுதலாக 6.8% வளர்ச்சியை எட்டும் என்றும் சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது. பங்குச்சந்தைகள் இன்று இரக்கத்துடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 423 குறைந்து 47,924 வர்த்தகமாகிறது. தேசிய பங்குச்சந்தையான நிஃப்டியும் 117 குறைந்து 14,121 உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 72.88 உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 36,968 உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,621 விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 1 கிலோ 70,800 ஒரு கிராம் 70.80 உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 88.82 டீசல் விலை 81.71 உள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடவிருக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர்கள் சென்னை வந்துள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4 டெஸ்ட் போட்டிகளில் முதல் 2 போட்டிகள் சென்னையில் நடைபெறுகிறது. வருகிற 5ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டியும் 13ஆம் தேதி 2வது டெஸ்ட் போட்டியும் துவங்குகிறது. இப்போட்டியில் விளையாடும் இங்கிலாந்து அணி வீரர்கள் இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சிறப்பு விமானம் மூலம் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் வந்து சேர்ந்தனர். இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலி மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தார். இந்திய அணியின் மற்ற வீரர்கள் மும்பை, தில்லி, கொல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத் ஆகிய நகரங்களிலிருந்து தனித்தனி விமானங்கள் மூலம் சென்னை வந்து சேர்கின்றனர். வீரர்கள் அனைவரும் ஒரு வாரம் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அதன் பிறகே வீரர்கள் பயிற்சியை தொடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலையே நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுவாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 32°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C ஆகவும் இருக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி செங்கோட்டை பகுதியில் பலத்த பாதுகாப்பு, தீவிர கண்காணிப்பு, விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறை நடவடிக்கை. இந்தியாவிலிருந்து 9 நாடுகளுக்கு 60 லட்சம் கொரோனா தடுப்பூசிகள் அனுப்பி வைப்பு, ஐநாவில் இந்திய பிரதிநிதி தகவல். We'll be right back.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடம் சென்னை மெரினாவில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. கூடுதலாக 200 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகளை வாங்குகிறது அமெரிக்கா. தடுப்பூசி போடும் பணிகளை தீவிரப்படுத்த முடிவு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம். Thank you.